ஆண்டவரே இந்த வேலையில் ஆண்டவரே நம்ம அப்பா அந்த வேலையில் பேச போகிற செய்தி உங்கள் கருத்தில் படிக்கிறேன். நீர் பேசும் ஆண்டவரே, நீர் வழி நடத்தும். அப்பா காதுகளை திறந்து வையும், சிந்தனையை திறந்து வையும். உன் வார்த்தையை புரிந்து கொள்வதுக்கு ஆண்டவரே வெளிப்படுத்தின் வரங்களை எங்களுக்கு கொடும் ஆண்டவரே, வெளிப்படுத்துகிற வரங்களை கொடும் ஆண்டவரே. அப்பா அந்த வேலையில் ஆண்டவரே எங்கள் காதுகள் ஆண்டவரே கேட்டு விளங்கணும் ஆண்டவரே, இந்த செய்தியை புரிந்து கொள்ளணும் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவரே எங்கள் மேலே வாசம் செய்யும் ஐயா. ஓ இந்த வேலையில் ஐயா எங்கள்கிட்ட பேசும் பரிசுத்த ஆவியானவரே, எங்களை சுத்திகரியும் ஐயா, எங்கள் சிந்தனையை சுத்திகரியும், உள்ளத்தை சுத்திகரியும் ஐயா. பேசும் ஐயா, உன் பிரசனம் எங்களை சூழ்ந்து கொள்ளட்டும் ஆண்டவரே. இயேசுவின் இனிமையை நாம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். இந்த வேலையில் இந்த வாரம் கர்த்தர் உள்ளத்தில் வைத்த தலைப்பு என்னன்னா, யோவான் அப்போஸ்தலர் எழுதின அண்டி கிறிஸ்து. யோவான் அப்போஸ்தலர் எழுதின அண்டி கிறிஸ்து. யார் இந்த அண்டி கிறிஸ்து? அப்ப யார் இந்த அண்டி கிறிஸ்து அப்படின்னு பார்க்கணும்னா, நம்ம போக வேண்டிய ஒரே வசனம் என்னன்னா, ஒன்னு யோவான் 2:18. இந்த ஒன்னு யோவான் 2:18 நம்ம பார்த்தோம்னா, யோவான் முதலாக பைபிள்லே முதல்ல அண்டி கிறிஸ்து என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார். ஓகே, இந்த அண்டி கிறிஸ்து யாருன்னு என்ன கண்டுபிடிக்கணும்னா, வேறு எங்கேயுமே போக முடியாது, பிகாஸ் யோவான் ஒன்றே தான் இந்த வார்த்தையை வந்து பயன்படுத்தியிருக்கிறார். வெளிப்படுத்தல் புஸ்தகத்தில் கூட அண்டி கிறிஸ்து என்ற வார்த்தை வரவே இல்லை. கடைசி காலத்தில் பரலோகத்துக்கு நம்ம போகாத முன்ன இயேசு கிறிஸ்து வந்து முடிஞ்சு கூட தண்டனைன்னு கொடுக்க ஒரு தண்டனை கொடுக்கும் போது, தீர்ப்பு சொல்லும் போது, அந்த தீர்ப்பில் பார்த்தீங்கன்னா அண்டி கிறிஸ்து என்ற வார்த்தை வந்து வரவே இல்லை. ஆனால் இன்னைக்கு நிறையா பேர் பல விதத்தில் இந்த அண்டி கிறிஸ்துவை நினைத்து கொண்டு இருக்கிறாங்க. படத்தில், சினிமா படத்தில் கூட அண்டி கிறிஸ்து என்ற பெயரை பயன்படுத்தி அதுக்கு ஒரு அர்த்தத்தை கொடுத்து, அது என்ன அது அப்படின்னு சொல்லி ஒரு படம் இருக்குது நம்ம சிந்தனையில், நம்ம உள்ளத்தில் வந்து ஒரு படம் இருக்குது, அண்டி கிறிஸ்து வந்து யார் அப்படின்னு. ஆனால் ஒன்று யோவான் 2:18 போய் பார்க்கும்போது, யோவான் வந்து அண்டி கிறிஸ்து என்ற வார்த்தையை பயன்படுத்தியிருக்கிறார். அதில் வந்து நம்ம கிரீக்கில் போய் பார்க்கும்போது, இந்த வார்த்தை வந்து உண்மையில என்ன அர்த்தம் அப்படின்னு பார்க்கும்போது, கிறிஸ்துவை எதிர்த்து நின்னவன், கிறிஸ்துவை எதிர்த்து நிற்கிறது தான் அந்தி கிறிஸ்து என்ற வார்த்தையோட அர்த்தம். கிறிஸ்து நின்ற இடத்துல நிற்கிறது தான், அதான் நான் சொல்கிறேன், ரெண்டு வார்த்தைகள் அந்த இடத்துல இருக்கு. ஒன்று கிறிஸ்துவை எதிர்த்து நிற்கிறது, ரெண்டு கிறிஸ்து நிற்கிற இடத்துல நிற்கிறது. அதாவது இயேசு அந்த இடத்துல இல்லை, அண்டி கிறிஸ்து அந்த இடத்துல இருக்கான். அப்போ நம்ம படிக்கிறோம் ஒன்று யோவான் 2:17, பைபிளை திருப்பி படிங்க, அந்த வசனத்தை படித்து பாருங்கள். அந்த வசனத்தில் போட்டிருக்கு, அண்டி கிறிஸ்து வராரு அப்படின்னு எல்லாரும் கேள்விப்பட்டீங்க. இப்போ அநேக அண்டி கிறிஸ்து, அதாவது ஒருத்தர் இல்லை, எத்தனையோ அண்டி கிறிஸ்துகள் இந்த உலகத்தில் வந்து விட்டார்கள், வந்து விட்டார்கள். அப்படின்னா வந்துட்டாங்க. அப்படின்னா யோவான் எழுதின இந்த புஸ்தகத்தை, இந்த கடிதத்தை வந்து யோவான் வந்து AD கிறிஸ்துக்கு பின் எழுதப்பட்ட ஒரு கடிதம். அதாவது வருஷம் வந்து 95 வருஷத்தில் எழுதப்பட்ட அந்த கடிதம். அப்பயே
இவர் மூலமா கர்த்தர் பேசி இருக்கிறார் என்னன்னா அண்டி கிறிஸ்து என்றவர்கள் அநேக பேர் வந்து அண்டி கிறிஸ்துவா மாறி வந்து வந்துட்டாங்க அப்பயே வந்துட்டாங்க ஆனா இன்னைக்கு நம்ம பார்த்தோம்னா நம்ம காத்து கொண்டிருக்கோம் அண்டி கிறிஸ்து வரப்போறாரு அண்டி கிறிஸ்து வரப்போறாரு அப்படின்னு ஆனா இங்க நம்ம பார்த்தோம்னா வசனம் சொல்லுது அவரு வந்துட்டார் அப்படின்னு அப்ப இந்த அண்டி கிறிஸ்து என்றால் ரெண்டே ரெண்டு அர்த்தம் இதை இதை நல்லா புரிஞ்சுக்கங்க இதை நல்லா புரிஞ்சுக்கிட்டா நம்ம சுற்றி நடக்கிற விஷயங்கள் ஏன் நடக்குதுன்னு நம்மளுக்கு தெரியும் நம்ம அதை அறிந்து கொள்ள முடியும் ஒன்று கிறிஸ்துவை எதிர்த்து நிற்கிறது ரெண்டு கிறிஸ்து இருக்கிற இடத்துல போய் நிற்கிறது இதுதான் அண்டி கிறிஸ்து என்ற அர்த்தம் இப்போ இந்த அண்டி கிறிஸ்து என்ன செய்வார்கள் இவங்க என்ன செய்வாங்க இந்த அண்டி கிறிஸ்து வந்து என்ன செய்ய போறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிறிஸ்துவ இயேசு கிறிஸ்துவை எப்படி எதிர்த்து நிற்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஒன்னு யோவான் 2:22 போட்டிருக்கு என்ன போட்டிருக்குன்னா இந்த அண்டி கிறிஸ்துக்கள் இயேசு கிறிஸ்துவை எதிர்த்து நிற்கிறவங்க என்ன செய்வாங்கன்னா அவங்க முத பிதாவையும் குமாரனையும் மறுதளிப்பாங்க இன்னைக்கு நிறைய பேர் உலகத்துல பார்த்தோம்னா அவங்க வந்து மறுதளிக்கிறாங்க இந்த மறுதளிக்கிற இந்த வார்த்தையை போய் பார்க்கும்போது வேணாம் அப்படின்னு சொல்ற ஒரு அர்த்தமும் அந்த இடத்துல இருக்கு மறுதளிக்கிறாங்க அப்படின்னு சொன்னா வேணான்னு சொல்றவங்க பிதாவும் எனக்கு வேணாம் குமாரனும் எனக்கு வேணாம் இயேசு கிறிஸ்து எனக்கு வேணாங்க அப்ப இவங்க 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 இப்படி சொல்லும் போது இவங்க என்ன செய்யறாங்கன்னா இவங்க ஒரு அண்டி கிறிஸ்துவா இருக்கிறாங்க அதாவது இயேசுக்கு கிறிஸ்துக்கு எதிர்ப்பா இருக்கிறவங்க அதுதான் இந்த 1 John 2:22 போட்டிருக்கு அப்ப இவங்க என்ன செய்யறாங்க பிதாவையும் குமாரனையும் மறுதளிக்கிறாங்க இன்னைக்கு வந்து சில சபைகள் இருக்கு உலகத்துல நம்ம பார்த்தோம்னா அந்த சபை வந்து பரிசுத்த ஆவியானவருக்கு மட்டும்தான் இடம் கொடுக்கும் பிதாவையும் குமாரனையும் மறுதளிக்கும் பிதாவையும் குமாரனுக்கும் முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க பரிசுத்தாவியானவர் தான் எல்லாமே பரிசுத்தாவியானவர் தான் இது எல்லாமே செய்ய முடியும் எல்லா காரியத்தையும் அப்படின்னு சொல்லி பிதா குமாரன் பரிசுத்தாவியானவர் சொல்ல மாட்டாங்க ஸோ இது முத செய் 1 John 2:22 நம்ம பார்க்குறோம் அண்டி கிறிஸ்துனா என்னன்னா பிதாவையும் குமாரனையும் மறுதளிக்கிறவங்க அடுத்தது நம்ம பார்க்குறோம் அதே வசனத்தில் 2 வருது இவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னு இவங்க நிறைய காரியங்கள் செய்வாங்க இந்த அண்டி கிறிஸ்து என்றவங்க வந்து நிறைய காரியம் நீங்கள் இதை கேட்கும் போது நீங்கள் திடீர்னு யோசிப்பீங்க ஓ அப்போ இவங்கெல்லாம் நம்ம சுற்றி இருக்கிறாங்க நம்ம வந்து காத்து கொண்டு இருக்கணும் ஒரு அண்டி கிறிஸ்து வரப்போறாரு அப்படின்னு ஆனால் இங்கே கேரக்டரிஸ்டிக்லாம் பார்த்தீங்கன்னா அண்டி கிறிஸ்து நம்ம மத்தியிலே இருக்கிறாங்க எப்படின்னு பார்த்தோன்னா அடுத்த காரியத்தை பார்த்தீங்கன்னா இவங்க என்ன செய்வாங்கன்னா இயேசு கிறிஸ்து என்று மறுதளிப்பாங்க இயேசு கிறிஸ்து அல்ல இயேசு வந்து கிறிஸ்து அல்ல ஓகே இயேசு கிறிஸ்து கிறிஸ்துனா என்னங்க எங்க நீங்க சொல்லுங்க போவோம் கிறிஸ்துனா என்ன கிறிஸ்துனா அபிஷேகம் பண்ணப்பட்டவர் ஓகே ஆண்டவரால அபிஷேகம் பண்ணப்பட்டவர் வசனத்தில் போட்டிருக்கு 2 வார்த்தை கிறிஸ்துக்கு அர்த்தம் என்னன்னா மெசியா ஓகே மெசியானா ரட்சகர் நம்மளை காப்பாற்ற வர ரட்சிக்கிற ரட்சகர் மெசியா நான் இன்னொரு என்னோட சொந்த கருத்து என்னன்னா நேமிக்கப்பட்டவர் யார் மேலாம் யாரெல்லாம் ஆண்டவர் அபிஷேகம் செய்திருக்காரோ அவங்க நியமிக்கப்பட்டவங்க யாரெல்லாம் ஆண்டவர் நியமிச்சிருக்கிறாரோ அவங்களுக்கு ஆண்டவர் பலத்தை ஊத்துகிறார் அல்லேலூயா வல்லமையை கொடுக்குறார் இன்னைக்கு இயேசு கிறிஸ்து அப்படின்னு சொல்லும் போது கிறிஸ்து தான் இயேசு தான் இயேசு மேலே தான் ஆண்டவரோட அபிஷேகம் ஆண்டவர் நியமிக்கப்பட்டவர் ஆண்டவரால் நியமிக்கப்பட்டவர் ஆண்டவர் வல்லமையை ஊத்தின ஒரு ஆள் பரிசுத்த ஆவியானவர் வந்து இறங்கினார் அப்புறம் பார்த்தீங்கன்னா இவர் தான் மெசியா
நம்மளை ரட்சிக்க வேண்டும். இன்னைக்கு இயேசு கிறிஸ்து அல்ல அப்படின்னு சொல்ற ஒரு பெரிய கூட்டம் அந்த உலகத்தில் இருக்கு. ஓகே, அவங்கள நான் பேர் கூட சொல்ல தேவையில்லை, ஆனால் அவங்க தான் இந்த உலகத்திலே பெரிய கூட்டமாக இருக்கிறாங்க. அவங்கள்ட்ட நம்ம போய் பேசணும்னா அவங்க சொல்லுவாங்க இயேசு கிறிஸ்து கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க சொல்லுவாங்க இயேசு ஒரு நல்ல போதகர்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு நிறைய பேர் இயேசு நல்ல போதகர்னு தான் சொல்கிறாங்க. ஓகே, அப்புறம் பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து இயேசு ஒரு நல்ல மனிதன் அப்படின்னு சொல்கிறாங்க. நல்ல நல்லது செய்தார், நல்லது காரியங்கள் செய்தார். அப்படின்னா என்ன சொல்கிறாங்கன்னா அவர் கிறிஸ்து இல்லை, அவர் சாதாரண ஒரு மனிதன், அவர் சாதாரண ஒரு வாத்தியார் தான், நம்மளுக்கு வாழ்க்கையை குறித்து சொல்லி கொடுக்க வந்த ஒரு வாத்தியார். இயேசு கிறிஸ்து அல்ல, இயேசு ஆண்டவரால் அபிஷேகம் பண்ணப்படவில்லை, இயேசு மெஸ்ஸாயா கிடையாது, நம்மளை ரட்சிக்கிறதுக்காக வரல. அவர் ஒரு நல்ல வாத்தியாராக வந்தார், வாழ்ந்தார், சிலுவையில் அடிக்கப்பட்டார், இறந்தார், போனார் அப்படின்னு சொல்லி இந்த உலகம் சொல்லுது. அல்லேலூயா. மூணாவது காரியம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இயேசு 2 யோவான் 1:7 என்ன போட்டிருக்குன்னா இயேசு வந்து மாம்சத்தில் வரவில்லை. ஓகே, இது யோவான் இந்த கடிதத்தை எழுதும் போது சபையில் இந்த பிரச்சனைகள் இருந்திருக்கு. இப்போ நான் சொல்கிற எல்லா காரியமும் சபையில் நடந்து கொண்டு இருந்திருக்கு. எப்போ? AD 90 நடந்து கொண்டு இருந்திருக்கு. இன்றைக்கும் இது நடந்து கொண்டு இருக்கு. இன்றைக்கும் இதே காரியங்கள் நம்மளை சுற்றி சில பேர் சொல்கிற சில பேர் பேசுகிறாங்க. இந்த காரியத்தை நம்ம பார்க்க முடியுது. அவங்க பிதாவை மறுதளிக்கிறாங்க, குமாரனை மறுதளிக்கிறாங்க, இயேசு தான் கிறிஸ்து என்று மறுதளிக்கிறாங்க, இயேசு தான் மெஸ்ஸாயா என்று மறுதளிச்சு கொண்டு இருக்கிறாங்க. அதே வேளையில் இந்த மூணாவது காரியம் என்னன்னா இயேசு மாம்சத்தில் வரவில்லைன்னு சொல்கிறாங்க. அந்த காலத்தில் இப்படி ஒரு பிரச்சனை இருந்திருக்கு, இயேசு மாம்சத்தில் வரல, இயேசு ஒரு ஆவியானவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இயேசு ஒரு ஆவியானவர் என்றால் இயேசு சிலுவையில் மறைக்கலன்னு தான் அர்த்தம். ஏன்னா ஆவி சிலுவையில் மறைக்க முடியாது. ஸோ இப்படியும் சொல்கிறவங்களும் அன்டிகிறிஸ்து தான் என்று யோவான் சொல்லுகிறார். அதே வேளையில் அடுத்த காரியம் பார்த்தா, அடுத்த பாயிண்ட் நம்ம பார்த்தோன்னா இந்த அன்டிகிறிஸ்து என்றவர்கள் இவங்க வந்து ஏமாத்துவாங்க. ஓகே, வஞ்சகம் செய்வாங்க. ஹீ டிசீவ்ஸ், இவங்க வந்து என்ன செய்வாங்க, பொய் சொல்லுவாங்க, ஏமாத்துவாங்க. 2 யோவான் 1:7 இப்படியாக போட்டிருக்கு. அதாவது இயேசு இவங்க வந்து ஏமாத்துவாங்க, இவங்க ஏமாத்துக்காரவங்க, இவங்க அந்தி கிறிஸ்து அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. அப்போ இந்த அந்தி கிறிஸ்து என்ற ஆவியை நம்ம பார்த்தோம்னா அது ஒரு ஏமாத்துற ஆவி தான், அது ஒரு பொய் ஆவி. ஏனென்றால் அது ஒரு 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 பொய்யான ஒரு காரியமாக தான் அந்த இடத்துல, ஒரு பொய்யான கேரக்டரிஸ்டிக். எப்படி என்றால் நீங்கள் பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து இல்லைன்னு சொல்கிற ஒரு காரியம் என்னென்னா அது பொய்யான காரியம். இயேசு தான் கிறிஸ்து, அதுதான் உண்மை. அல்லேலூயா. இன்னைக்கு தொடர்ந்து நம்ம பார்த்தோன்னா இது இயேசு வாழ்க்கையில் நடந்துச்சு. இயேசு கிறிஸ்து அல்ல, பிதாவை மறுதளிச்சாங்க, குமாரனையும் மறுதளிச்சாங்க. இது அப்புறம் பொய் இருந்துச்சு நிறைய விஷயத்தில். அப்புறம் நம்ம பார்த்தோன்னா இயேசுவை எதிர்த்து நின்னாங்க. ஆக்சுவலி இந்த அன்டி கிறிஸ்து என்ற இந்த கேரக்டரிஸ்டிக், மறுதளிக்கிற எதிர்த்து நிற்கிற ஒரு கேரக்டரை நம்ம பார்த்தோன்னா, ஒரு குணங்களை பார்த்தோன்னா Matthew 22:35 நம்ம பார்க்கலாம். நீங்கள் படித்து பாருங்கள். இயேசுவை வந்து கேள்விகள் கேட்டாங்க. எப்படி இவங்க வந்து எதிர்த்து நின்னாங்க அப்படி பார்த்தீங்கன்னா கேள்வி மேலே கேள்வி, கேள்வி மேலே கேள்வி. பரிசேயர்கள் கேள்வி கேட்டாங்க, சரியூசியர்கள் கேள்வி கேட்டாங்க. இந்த கேள்விகள்லாம் எதுக்கு கேட்டாங்கன்னா இயேசுவை மடக்கிறதுக்காக கேட்டாங்க, இயேசுவை சோதிக்கிறதுக்காக கேட்டாங்க, இயேசுவை மாட்டி விடுறதுக்கு கேட்டாங்க, இயேசுவை எப்படின்னாச்சும் திருப்பி விட்டுடலாம், இவர் உண்மை, இவரை எப்படின்னாச்சும் நம்ம மாட்டணும் அப்படின்னு சொல்லி அப்படி கேட்டாங்க. பாருங்க, இன்னைக்கு நம்மளை ஆணுங்க கேள்வி கேட்பாங்க. ஏன் இந்த கேள்விக்கெல்லாம் எழும்பி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனித நீதியில் ஒரு கேள்வி வருது. ஆனால் அன்டி கிறிஸ்து ஒரு எதிர்த்து நிற்கிற அந்த ஒரு கொள்கையிலிருந்தும் கேள்விகள் வந்து கொண்டு இருக்கு. இயேசுவை எதிர்த்து நின்னாங்க. ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னா யோவான் 8:59 இயேசுவை கல்லை எடுத்துட்டாங்க அடிக்கிறதுக்கு. இயேசுவை எதிர்த்து நிற்கிறாங்க, கல்லை எடுத்துட்டாங்க. அவர் சொன்னதை, அவர் சொன்ன அந்த காரியத்தை அவங்க ஏற்றுக்கொள்ளாமல்
ஏத்துக்கொள்ளலன்னா பேசாம போயிருக்கலாம். ஆனா இவங்க எதிர்த்து நின்னாங்க. எப்படின்னா கல்ல கையில எடுத்துட்டாங்க அடிக்கிறதுக்கு. அல்லேலூயா. இன்னொரு இடத்துல நம்ம பார்த்தோம்னா இயேசுவை வந்து மலையிலிருந்து தள்ளி விட பார்த்தாங்க. மத்தேயு 26:4 பார்த்தோம்னா இயேசுவை எப்படினாச்சும் சாப்பாடிக்கணும்னு கடைசி பிளான் போட்டாங்க. இது இந்த இடத்துல வந்து நம்ம என்ன பார்க்குறோம்னா அந்த அண்டி கிறிஸ்து என்றால் என்ன அப்படின்னு அந்த கேரக்டரிஸ்டிக்கை வந்து இந்த வசனங்களில் இயேசுவை எதிர்த்து நிற்கிற முறையில் நம்ம அதை பார்த்தோம். அப்புறம் எங்கே பார்க்குறோன்னா இயேசு பின்னால் வந்த அந்த 12 சீடர்களும் பவுலையும் சேர்த்து நம்ம பார்த்தோன்னா சீடர்கள் அப்போஸ்தலர் புஸ்தகத்தில் நம்ம பார்த்தோன்னா 5:18 வசனத்தில் அப்போஸ்தலரை பிடிச்சி எங்கே போட்டாங்க? ஜெயிலில் போட்டாங்க. எதுக்காக ஜெயிலில் போட்டாங்க? ஏமாத்துனாங்களா, திருடுனாங்களா, பொய் சொன்னாங்களா? கிடையாது, சத்தியத்தை சொன்னதுக்காக. அல்லேலூயா. இவங்க மனசு குத்துனதுனால எடுத்து உடனே ஜெயிலில் அப்போஸ்தலர்களை போட்டாங்க. அப்போஸ்தலர் 5:5 நம்ம திருப்பி பார்த்தோன்னா பேதுருவை ஜெயிலில் போட்டாங்க. அதே காரணம் தான் நம்ம பார்த்தோம்னா இந்த அந்தி கிறிஸ்து என்ற அந்த கேரக்டரிஸ்டிக் எல்லா இடத்துலையும் நம்ம பார்க்குறோம். எப்படி இவங்க எதிர்த்து நின்னாங்க அப்படின்னு. அப்புறம் நம்ம பார்த்தோம்னா அந்த 12 பேர் எப்படி செத்தாங்க அப்படின்னு பார்த்தா ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன். இது வந்து christianity.com என்ற ஒரு வெப்சைட்லேருந்து நான் எடுத்தேன். எம்பரர் நேரு வந்து பேதுருவை கொலை பண்ணார். எப்படி கொலை பண்ணார்? பேதுரு என்ற சீதரையும் என்ட்ரு என்ற சீதரையும் சிலுவையில் அடித்து கொலை பண்ணாங்க. அப்போஸ்தலர் பவுலை வந்து எப்படி கொலை பண்ணாங்கன்னா தலையை வெட்டி கொலை பண்ணாங்க. தாமஸை எங்கே கொலை பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் கொலை பண்ணாங்க. எப்படி கொலை பண்ணாங்க? ஈட்டியால் குத்தி அவரை கொலை பண்ணாங்க. மெட்டியோவை எப்படி கொலை பண்ணாங்க? கத்தியில் குத்தி கொலை பண்ணாங்க. ஜேம்ஸ் அப்போஸ்தலர் ஜேம்ஸை எப்படி கொலை பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோன்னா இயேசுவை கல்லு விட்டு அடிக்கிறதுக்கு தான் கல்லை எடுத்தாங்க. சிலுவையில் அரைஞ்சாங்க. ஆனால் அப்போஸ்தலர் ஜேம்ஸை கல்லு விட்டே கல்லால் சாவடிச்சாங்க. அடுத்தது இந்த புஸ்தகத்தை எழுதின யோவானை எப்படி எதிர்த்து நின்று இந்த 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 ஆவி எதிர்த்து நின்று அந்தி கிறிஸ்து என்ற ஆவி வந்து எதிர்த்து நின்று எப்படி சாவடிச்சாங்கன்னா கொதிக்க கொதிக்க இருக்கிற எண்ணெயில் யோவானை தூக்கி போட்டாங்க. அப்படி தான் யோவானை எரிச்சாங்க. இன்னைக்கு நம்ம பார்த்தோன்னா இந்த அந்தி கிறிஸ்து என்ற இந்த கேரக்டரிஸ்டிக் இந்த ஆவி இது இந்த செயல்களை நம்ம பார்க்க முடியும். சபையிலையும் பார்க்க முடியும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அல்ஜீரியா, ஈஜிப்ட், எரிட்ரியா, இந்தியா, ஈரான், ஈராக், நார்த் கொரியா, சவுதி அரேபியா, ஸ்ரீலங்கா, துருக்கி, இந்த நாடு 10 வந்து இப்போ வந்து கிறிஸ்தவங்களை எதிர்த்து நின்று கொண்டு இருக்கிறாங்க. அதாவது இந்த அண்டி கிறிஸ்து என்ற வார்த்தை வந்து அங்கே நடந்து கொண்டு இருக்கு. அல்லேலூயா. ஏன் இப்படி செஞ்சாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஏன் சர்ச்சு சிலுவையை மேலே ஏறி சிலுவையை உடைச்சாங்க, ஏன் பில்டிங்கை உடைச்சாங்க, ஏன் போய் அடித்தாங்க, ஏன் பாஸ்டரை பிடிச்சி ஜெயிலில் போடுறாங்க, இன்றைக்கும் சைனாவில் வந்து ஜெயிலில் பிடிச்சி போட்டுட்டு இருக்கிறாங்க, இன்றைக்கும் சில நாடுகளில் வந்து பாஸ்தரங்களை ஜெயிலில் பிடிச்சி போட்டுட்டு அப்போஸ்தலர்களை எப்படி ஜெயிலில் பிடிச்சு போட்டாங்க இன்னைக்கு பார்த்தோன்னா இந்த காரியங்கள் எல்லாம் இன்னைக்கு நடந்து கொண்டு இருக்கு. அது மட்டும் இல்லைங்க, இந்த அண்டி கிறிஸ்து என்ற வார்த்தையில் வந்து இவங்க வெறும் எதிர்த்து நிற்கிறது மட்டும் இல்லை, ஆனால் பொய்யும் அந்த இடத்துல இருக்கு. இன்னைக்கு உலகத்தையும் இந்த பொய்கள் வந்து ஆளுகை செய்து கொண்டு இருக்கு. அதே வேளையில் நம்ம பார்த்தோன்னா கள்ள தீர்க்கதரிசிகளும் கள்ள போதகர்களும் கள்ள போதனையும் எழும்பி வந்து கொண்டு இருக்கு. இது எல்லாமே என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே பொய்யின் அடிப்படையில் இருக்கு. கள்ள அப்படின்னா கர்த்தர் சொல்லாமே இவங்களே தானால சொல்லி கர்த்தர் சொல்லலை, கர்த்தர் சொல்லாமல் நம்ம சொன்னோன்னா அது பொய்.
ஏன்னா கர்த்தர் சொல்லவே இல்லை அந்த வார்த்தைகளை. பழைய ஏற்பாடில் நிறையா தீர்க்க தரிசிக்கிட்ட ஆண்டு ஒரு வெளிப்படுத்தினாங்க கள்ள தீர்க்க தரிசிகள் என்ன அப்படின்னு. இன்னைக்கு இவங்களோட கேரக்டரிஸ்டிக்லாம் நம்ம பார்த்தோன்னா அது அன்டி கிறிஸ்துவோட கேரக்டரிஸ்டிக் மாதிரியே இருக்கும். ஹலிலியம் ஸோ அன்டி கிறிஸ்து வந்துட்டாரா அப்படின்னு பார்த்தோன்னா 1 யோவான் 2:18 போட்டிருக்கு, கடைசி நாட்கள் கடைசி நேரத்தில் அவர் வருவார் அப்படின்னு. ஆனால் 1 யோவான் 4:3 நம்ம படித்தோன்னா அங்கே என்ன போட்டிருக்குன்னா அவர் உலகத்தில் இப்போ இருக்கிறார். யார் இருக்கிறா? அன்டி கிறிஸ்து இந்த உலகத்தில் இருக்கிறான். ஆமாம். அப்போ ஏன் நம்ம அன்டி கிறிஸ்துக்காக காத்து கொண்டு இருக்கிறோம்? அவன் வரப்போகிறான், அவன் வரப்போகிறான் அப்படின்னு சொல்லி. அல்லேலூயா. இன்னைக்கு நம்மளை சுற்றி அன்டி கிறிஸ்து இருக்கிறாங்க, அது மூலயமா நம் சில பேர்த்துக்கு எதிர்ப்பு வருது, சில பேர்த்த எதிர்த்து நிற்கிறாங்க, சில பேர்த்த கேள்வி கேட்குறாங்க, சில பேர்த்த வேலையை விட்டு தூக்க பார்க்குறாங்க, சில பேர்த்து ஏன்னோ பல விதத்தில் வந்து ஒரு எதிர்ப்பு வந்து கொண்டே இருக்கு நம்மளுக்கு கிறிஸ்துக்குள்ளார். இது எல்லாம் அன்டி கிறிஸ்துவோட கேரக்டரிஸ்டிக். ஆமீன். ஓகே, கடைசியாக இது நம்மளுக்கு நடக்கும் போது நம்ம என்ன செய்யணும்? நம்ம என்ன செய்யணும்? மெத்தேயு 5:10-12 வரைக்கும் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா கர்த்தர் சொல்கிறார், நீதிக்காக துன்பப்படுகிறவன் பாக்கியவான். அல்லேலூயா. நீதிக்காக துன்பப்படுகிறவன் பாக்கியவான். நீதினா என்ன நீதி? இது இது உலக நீதி கிடையாது, இது ஆண்டவரோட நீதி, இது பைபிள் நீதி, பைபிளில் சொல்லியிருக்கிற நீதி. முதலாவது தேவனோட ராஜ்யம் அவரோட நீதியும் தேடுங்கள். அல்லேலூயா. அந்த நீதியை தான் நம்ம இந்த உலகத்துக்கு விலகி சொல்லி கொண்டு இருக்கிறோம். அந்த நீதிக்காக இயேசு கிறிஸ்துக்காக நம்ம துன்பப்படுவோம். எப்படி துன்பப்படுவோம்? மெத்தேயு 5:10-12 வரைக்கும் எப்படி துன்பப்படுவோம்? நம்மளை பற்றி ரொம்ப தவறாக நம்மளை எதிர்த்து பேசுவாங்க. இதுவும் ஒரு அன்டி கிறிஸ்துவோட கேரக்டரிஸ்டிக், எதிர்த்து. ஹலோ, எதிர்த்து பேசுறது. ஹலோ இல்லையா? நம்மளை பற்றி எதிர்த்து தவறாக, இனிமையாக இல்லை, நன்மையாக இல்லை, தவறாக எதிர்த்து நம்மளை பற்றி பேசுவாங்க. அதுக்கு பெரிய காரணம் இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்துனால நம்மளை நம்ம போயிட்டு 10 வெள்ளி வாங்கிட்டு கொடுக்காதனால பேச அதெல்லாம் கிடையாது. ஹலோ, நம்மளே போய் வீணாக வம்புழுக்கிறது அதை பற்றி நான் சொல்லலை. அல்லேலூயா. நான் எதை பற்றி பேசுகிறேன்னா இயேசுக்காக நிற்கும் போது, இயேசுவோட நீதியை பற்றி பேசும் போது, இயேசுவோட சமாதானத்தை பேசும் போது, கிருபையை பேசும் போது, ரட்சிப்பை பேசும் போது, அவர் ஏன் வந்தார்னு பேசும் போது வர, அதனால வர உபத்திரவம். எப்படி வரும்? நம்மளை பற்றி அதிகமாக கெட்டதாக பேசுவாங்க, நம்மளுக்கு கெட்ட காரியங்கள் நடந்து கொண்டே இருக்கும். அல்லேலூயா. இன்னைக்கு கவலைப்படாதீங்க, வசனம் சொல்லுது உங்களுக்கு பலன் உண்டு பரலோகத்தில். ஆமென். கடைசியாக நான் சொல்ல வேண்டிய வார்த்தை என்னென்னா, அங்கே போட்டிருக்கிற வார்த்தை என்னென்னா 12 வசனத்தில் நம்ம மகிழ்ச்சியாக இருக்கணுமா? ஆமென். அது சுலபமான காரியம் இல்லை, ரொம்ப கஷ்டம். நம்மளுக்கு பிரஷர் வந்துக்கிட்டே இருக்கும் போது நம்ம மகிழ்ச்சியாக இருக்கிறது ரொம்ப கஷ்டம். அல்லையா? நம்மளை ப்ரெஷர் பண்ணுறாங்க, தப்பாகவே பேசிகிட்டு இருக்காங்க நம்மளை குறித்து. நீதியோட வழியில் நடக்கும் போது நம்மளால் நடக்க முடியல, ரொம்ப உபத்திரவமாக இருக்கு, ரொம்ப கஷ்டமாக இருக்குது அந்த வழியில் நடந்து வர்றதுக்கு, நேராக இருக்க முடியல, கர்த்தரோட வழியில் நிற்க முடியல, கர்த்தரோட நீதியில் நிற்க முடியல. அது உபத்திரவமாக மாறுது. வேலை செய்கிற இடத்துலையும் சரி, குடும்பத்துலேயும் சரி, பிள்ளைங்க மத்தியிலையும் சரி, கணவன் மத்தியிலையும், கணவன்கிட்ட பதில் சொல்கிறதுக்கும் அந்த நீதியில் நம்ம நிற்க பார்க்குறோம், ஆனால் கணவன்கிட்ட எப்படி பதில் சொல்கிறது? அல்லேலூயா. இதில் எல்லாத்துலேயும் வசனம் சொல்கிறது நம்ம மகிழ்ச்சியாக இருப்போம்,
பரலோகத்தில் நம்மளுக்கு பண்ணணுண்டு. நம்ம இயேசுவோடு இருப்போம். ஆமே. இந்த வேலையில் நம்ம ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே இந்த வேலையில் ஆண்டவர் இந்த வேலையில் ஆண்டவர் இந்த அண்டி கிறிஸ்துவும் ஆவியும் அவன் மூலியமாக வர உபத்திரவமும் ஆண்டவரே நாங்கள் எதிர்த்து நிற்கிறதுக்கும் மகிழ்ச்சியோடு இருக்கிறதுக்கும் சமாதானத்தோடு இருக்கிறதுக்கும் சந்தோஷப்படுறதுக்கும் ஆண்டவரே பலத்தை கொடுங்க ஆண்டவரே. அப்பா அந்த வேலையில் ஆண்டவரே நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே இந்த நேரத்துலையும். அப்பா இப்படியாக துன்பப்பட்டு கொண்டு இருக்கிற ஒவ்வொருத்தரையும் இந்த உலகத்திலையும் இந்த நாட்டிலையும் இந்த பட்டணத்திலையும் அப்பா இந்த மாநிலத்திலையும் அப்பா அவங்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவர். அப்பா அந்த வேலையில் ஒன்று சமாதானம் அவங்க உள்ளத்தில் வரட்டும். அப்பா அந்த வேலையில் ஆண்டவரே தேற்றவாளனை இயேசு கிறிஸ்து கொடுத்த ஒரே தேற்றவாளன் பரிசுத்த ஆவியானவர் எங்களை தேற்றும் ஐயா. எங்கள் உள்ளத்தை தேற்றும், எங்கள் சிந்தனையை தேற்றும். அப்பா எங்கள்கிட்ட பேசும் ஐயா. அப்பா உபத்திரத்தில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆண்டவர் எங்கள் கருத்தில் ஒப்படைக்கிறோம். இந்த காலகட்டத்தில் இந்த நேரத்தில் ஆண்டவர் இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் உங்கள் கருத்தில் ஒப்படைக்கிறோம். எங்களை தேற்றும் ஆண்டவர். அப்பா அவன் பிரசன்னத்தால் எங்களை நிரப்பும் ஐயா. ஓ நன்றி ராஜா, உண்மை சோஸ்திருக்கிறோம் ஆண்டவர். உண்மை சோஸ்திருக்கிறோம். உமக்கு கூடான கோடி நன்றி சொல்கிறோம். உன் பலத்துக்காக நன்றி ஆண்டவர். உன் மகிமைக்காக நன்றி. இயேசுவின் இனிமையான நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழுமையை பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகலபுணங்களின் ஆமென். பிதாவோட அன்பும் இயேசு கிறிஸ்துவோட கிருபையும் பரிசுத்தாவோட அன்பின் ஆயக்கமும் உம்மோடு இருப்பதாக. ஆமென்.